ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தி முன்பதிவுகளையும் தொடர்ந்து வரும் நம் பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் மாதந்தோறும் நட்சத்திர வாரியாக வரும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் வரும் நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் செய்யும் குறிப்பிட்ட விசேஷத்திற்கு குறிப்பிட்ட நபரின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதும். இப்போது தொடர்ந்து வரும் நல்ல நாட்களை பார்ப்போம். குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கான நல்ல நாட்களை பார்ப்போம். இதில் முக்கியமாக பெயர் சூட்டும்போது பிறந்த குழந்தையின் ஜென்ம நட்சத்திரம் தெரிந்து கொண்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நாளில் குழந்தையின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதும். இப்போது தொடர்ந்து மாசி மாதத்தில் குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கான நல்ல நாட்களை பார்ப்போம். நிகழும் சார்வரி நாம வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி பிப்ரவரி 14/2/2021 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திருத்தியை திதி பூரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் குருஹோரை மேஷ லக்னத்தில் செய்ய வேண்டிய குழந்தை நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்போசம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரம் உள்ள குழந்தைகளுக்கு செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு மாசி மாதத்தில் வரும் அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் சார்வரி நாம வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி பிப்ரவரி 15/2/2021 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 12 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் புதச்சந்திரஹோரை ரிஷபலக்னத்தில் செய்ய வேண்டிய குழந்தை நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்போசம் விசாகம் போரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரம் உள்ள குழந்தைகளுக்கு செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு மாசி மாதத்தில் வரும் அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் சார்வரி நாம வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி பிப்ரவரி 22/2/2021 திங்கட்கிழமை வளர்பிறை தசமி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 12 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் புதச்சந்திரஹோரை ரிஷபலக்னத்தில் செய்ய வேண்டிய குழந்தை நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்போசம் போரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரம் உள்ள குழந்தைகளுக்கு செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு மாசி மாதத்தில் வரும் அடுத்த தேதியை பார்ப்போம்.
நிகழும் சார்வரி நாம வருடம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி 24/2/2021 புதன்கிழமை வளர்பிறை துவாதசி திதி புனர்போசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் குருஹோரை மேஷ லக்னத்தில் செய்ய வேண்டிய குழந்தை நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்போசம் விசாகம் பூரட்டாதி பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரம் உள்ள குழந்தைகளுக்கு செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு மாசி மாதத்தில் வரும் அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் சார்வரி நாம வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி 25/2/2021 வியாழன்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் புதச்சந்திரஹோரை ரிஷப லக்னத்தில் செய்ய வேண்டிய குழந்தை நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்போசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரம் உள்ள குழந்தைகளுக்கு செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். தொடர்ந்து மாசி மாதத்தில் வரும் அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் சார்வரி நாம வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி மார்ச் 3/3/2021 புதன்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் குருஹோரை மேஷ லக்னத்தில் செய்ய வேண்டிய குழந்தை நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்போசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரம் உள்ள குழந்தைகளுக்கு செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். தொடர்ந்து மாசி மாதத்தில் வரும் அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் சார்வரி நாம வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி மார்ச் 5/3/2021 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சப்தமி திதி அனுஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 12 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் சுக்கரஹோரை ரிஷப லக்னத்தில் செய்ய வேண்டிய குழந்தை நட்சத்திரங்கள் மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்போசம் விசாகம் போரட்டாதி போசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரம் உள்ள குழந்தைகளுக்கு செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். தொடர்ந்து மாசி மாதத்தில் வரும் அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் சார்வரி நாம வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி மார்ச் 10/3/2021 புதன்கிழமை தேய்பிறை துவாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் குருஹோரை மேஷ லக்னத்தில் செய்ய வேண்டிய குழந்தை நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரம் உள்ள குழந்தைகளுக்கு செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். இத்துடன் மாசி மாதத்தில் குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கான நல்ல நாட்கள் நிறைவு பெற்றது. நன்றி.
வணக்கம்.